மகரிஷியின் வழிகாட்டலில் எமது முன்னால் அமர்ந்திருக்கும் சுவாமி ரமண ஸ்வரூபானந்தா சுவாமி அவர்களை எமது சைவமன்றத்தின் சார்பாகவும் இங்குள்ள சிட்டியில் உள்ள முருக பக்த அடியார்களின் சார்பாகவும் வரவேற்பதில் சைவமன்றம் மகிழ்ச்சி அடைகின்றது. அதே நேரம் சுவாமி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு முருக தத்துவம் ஞான தேடல் என்ற உரைகளை வழங்க உள்ளார். இவையெல்லாம் நமது வாழ்க்கையில் முக்கியமான விடயங்கள் என்பதனால் இந்த உரையை நீங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று கூறி அடுத்து நான் சைவமன்ற பெற்ற பணிப்பாளர் ரவி ஆனந்தராஜாவிடம் இதை வழங்குகின்றேன். பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மீவும் கணபதியை கை தொழுதற்கும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் வழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹணி அரியாதீதரசீவர தகவாரிசகுகையில் அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சலரமணன் பரிவாளுளம் உருகானல பரநார்ந்திடு குகையார்ந்து அறிவாம்பிழி திறவாய் நிசம் அறிவாய் அது வெளியா அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லா என்னே நிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழழினயிர் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழழினயிர் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினயிர் காதற் பெருக்கே தருவாயே ஸ்ரீ அருணாச்சலம் ஸ்ரீ அருணாச்சலம் இங்கே குழுமியிருக்கும் முருகன் அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வந்தனங்கள். இந்த சிட்னி மாநகரத்திலே அமைந்திருக்கின்ற இந்த அழகான சிட்னி முருகன் ஆலயத்தில் இன்று ஷஷ்டி என்று நினைக்கின்றேன் முருக தத்துவத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். முதல்லையே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால் நான் ஒரு பெரிய பேச்சாளன் கிடையாது, பெரிய தமிழ் அறிஞனும் கிடையாது. ஏதோ எங்களுடைய குருநாதர் எதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை எங்களால் இயன்ற அளவு நம்முடைய சைவ மக்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவே.
பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி திருவண்ணாமலையிலே வாழ்ந்த ஒப்பற்ற ஞானி. நான் யார் என்ற ஆத்ம விசார வழியிலே அன்பர்களை வழிநடத்தி அவரும் ஆன்மாவாகவே அந்த பரமாத்ம சுரூபமாகவே திளைத்தவர். அப்பேற்பட்ட ஞானி அவருடைய வழியிலே வந்திருப்பவன் என்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, அவருடைய அடியார்கள் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் காவிய கண்ட கணபதி முனி என்கின்ற ஒரு பெரிய சமஸ்கிருத மேதை, அவர் பெரிய தபஸ்வியும் கூட. அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் பகவானை முருகனின் வடிவமாகவே பார்த்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பகவானின் ஏனைய அடியார்களும் பகவான் ரமண மகர்ஷிகளை முருகனின் அவதாரமாகவே கருதுகிறார்கள், இன்றும் கருதுகிறார்கள். ஸ்ரீ யோகர் சுவாமி அவர்கள் பகவான் ரமண மகர்ஷியை சந்திக்க சென்றிருந்தார். ரெண்டு பேரும் உட்கார்ந்து எதிரெதிர உட்கார்ந்து அமைதியாக இருக்காங்க, ஒண்ணுமே பேசல. அடியவர்களும் இவங்க ஏதோ பேச போறாங்க பேச போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேச, மௌனத்துல இருந்தாங்க ரெண்டு பேரும். ஏன்னா ரெண்டு பேரும் பூரண ஞானியாச்சு. அது முடிஞ்ச உடனே யோகர் சுவாமி எழுந்து வந்தார். என்ன 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 பேசவே இல்லையே அப்படிலாம் கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாராம். அது மாத்திரம் இல்லை, பகவானை சொல்லியிருக்கார் இவன் சுத்த வீரன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ என்ன அர்த்தம் சுத்த வீரன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் தன்னுடைய மனதையும் தன்னுடைய புலன்களையும் எல்லாவற்றையும் அடக்கி ஆழ்கின்ற வீரன் சொல்லியிருக்கார். அது மாத்திரம் இல்லை, அந்த முருகன் அடியார்கள் யோக சுவாமி இவன் சுத்த வீரன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு உடனே முருகன் ஞாபகம் தான் வந்தது. ஆகவே பகவான் ரமண மகர்ஷியை முருக அவதாரமாகவே கருதுகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தச்சன் வீட்டு கொள்ளையில் போய் குண்டூசி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி சைவ மக்களாகிய உங்கள் மத்தியில் முருகனை பெரும் தெய்வமாக வழிபட்டு கொண்ட உங்கள் மத்தியில் நான் வந்து முருக தத்துவத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கிறது அதை போல தான் இருக்கு இல்லையா? முருகன்னா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு முருகன்னா முருகன்னா அழகன் இல்லையா? முதல்ல ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் அழகன். ஒரு தமிழ் பாட்டு கூட இருக்கு இல்லையா, அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அப்படின்னு, அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் ஒரு பாட்டு. ஸோ அழகன்னு நமக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, அவன் தேவ சேனாதிபதி இல்லையா, சூரபத்மனை தனியாக இருந்து அழித்த பெரும் வீரன் என்பது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நாம் எல்லோரும் அவரை தமிழ் கடவுளாக வணங்குகிறோம் இல்லையா? ஸோ தமிழினை இந்த உலகத்திலே வளர்த்த பெருமை முருகனை சாரும். அகஸ்திய முனி மூலமாக இங்கே தமிழை வளர்த்ததாக சொல்கிறார். அது மட்டும் இல்லை, சிவனுடைய புத்திரன், உமாதேவியாருடைய புதல்வன், இப்படிலாம் நமக்கு முருகனை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் ஆழமா முருக தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆக ஏதோ நான் உங்களுக்கு தெரியாத ஏதோ புதுசாக சொல்ல போறேன்னு நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் அது இன்னொரு முறை நாம் வந்து அதை வென் வி திங்க் லவ், அப்போ என்ன அர்த்தம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை முருகனை நினைக்கிறதுக்கு சமானம். அது காஞ்சி பரமாச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், உங்களுக்கு தெரியுந்தானே, 100 வயது வரைக்கும் வாழ்ந்து சமாதி அடைந்தவர், மிகப்பெரிய ஞானி, கண் கண்ட தெய்வம் என்று போற்றப்படுபவர் காஞ்சி பரமாச்சாரியர் ஸ்ரீ சந்திர ஸ்ரீ சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். என்ன சொல்வார்னு கேட்டால், இந்த குமரன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வார்த்தைக்கு ரொம்ப அழகான ஒரு பொருள் இருக்கான். என்ன அப்படின்னு கேட்டால், சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், குப்சிதா மாரஹா இது குமாரஹா அப்படின்னு சொல்கிறார் அவர். அந்த அதோடைய அதை பிரித்து எப்படி விளக்கம் சொல்கிறாருன்னா, குப்சிதா மாரஹா இது குமாரஹா. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், மாறன்னா நமக்கு தெரியும் இல்லையா, மன்மதன். குப்சிதா மாரஹான்னு சொன்னால் மன்மதன் கூட முருகனின் அழகை கண்டு வெட்கி தலைகுனிவானான்.
குப்சிதகானா வெட்கி தலை குனிகிறது. அப்பேற்பட்ட அழகன்னு சொல்லுவார். அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகன்னு சொன்ன யார் சொல்லுவோம்? மன்மதன் இல்லையா, காதல் தேவன் அவன் இல்லையா. அப்படிப்பட்ட மன்மதன் கூட இவன் முன்னாடி வந்து நின்னானா அவனுடைய அழகை கண்டு வெட்கி தலை குனிவானான். அப்பேற்பட்ட அழகன் அப்படின்னு இந்த குமாரகா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் பொருள் சொல்றார். சோ அப்படிப்பட்ட குமரன் அவன் நம்ம என்ன சொல்றோம், ஞான பண்டிதன் சொல்றோம். நான் சிறு வயசுல இருக்கும்போது எங்களுடைய பாட்டியார் அம்மாவுடைய அம்மா பெரிய பக்தை. அவங்க எப்பயோ சொல்லுவாங்க, முருகா ஞான பண்டிதா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி கேட்டிருக்கேன் நான், முருகா ஞான பண்டிதா அப்படின்னு கேட்டிருக்கேன். நமக்கு யோசனை வரும், ஏன் முருகனை ஞான பண்டிதன் சொல்றாங்க, ஏன் விசேஷமா அவனை ஞான பண்டிதன் சொல்லணும்? அப்ப எங்க பாட்டிட்டே விசாரிச்சிருக்கேன். பாட்டி அவனை வந்து பெரிய வீரன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப அழகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் சரி, எப்படி ஞான பண்டிதன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாட்டி சொன்னாங்க, அவன் தந்தைக்கே உபதேசித்த தகப்பன் சாமி அப்படின்னா. தகப்பன் சாமின்னு சொல்லுவாங்களா அவரை? அதாவது பரமசிவனுக்கே பிரணவ மந்திரத்தின் சூட்சுமத்தை உபதேசித்தாராம். பிரம்மதேவனுக்கு கூட அந்த சூட்சுமம் தெரியல, சிறு பாலகனாகிய அந்த வேலவன் அந்த முருகன் சிவபெருமானுக்கு இந்த சூட்சுமத்தை உபதேசித்ததாக சொல்றாங்க. அதனாலதான் அவரை ஞான பண்டிதன் அப்படின்னு புகழ்றோம் அப்படின்னு பாட்டியார் விளக்கம் சொன்னாங்க. ஆனா யூனோ வென் வி ஆர் வெரி யங், வி ஆர் நாட் வெரி கன்வின்ஸ்ட் இல்லையா, என்ன இந்த பாட்டி என்னமோ கதவிடுறாங்களே, அது எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு அவ்வளோ பெரிய சூட்சுமம் எப்படி தெரிய முடியும்? பிரம்மதேவனுக்கே படைக்கும் கடவுளாக்கே தெரியாதான், எப்படி அவருக்கு தெரிய முடியும்? இப்படிதான் என்னுடைய மனசுல கேள்வி எழுந்தது. சி நம்முடைய இந்த இப்ப உள்ள இந்த பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். இன்ஃபேக்ட் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் எல்லாமே டு எக்ஸ்பிளைன் த இன்னர் ஃபிலாசபியோ ஆர் த இன்னர் மீனிங் ஆஃப் முருக தத்துவம். ஸோ ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ், அது எப்படி சின்ன குழந்தைக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போது அதுக்கு மேலே நான் வளர்ந்த பிறகு ஆசிரமத்தில் போகும்போது எங்களுடைய குருநாதர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன விஷயம்னாப்பா, இப்போது ஒன்றையும் எண்ணையும் போல் முருகனோட பிறப்பு வந்து ரொம்ப சாதாரண பிறப்பு கிடையாது. என்ன அர்த்தம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் புணர்ந்து பிறக்கிற விஷயம் அவள் பிறந்த விஷயம் கிடையாது. அவளோட விஷயம் அவரோட விஷயம் என்ன, அதாவது இந்த தேவர்கள் வந்து இந்த சூரபத்மனுடைய கொடுமை தாங்காம சிவனாட்ட வந்து அழறாங்க, கதறாங்க, எங்களை காப்பாத்துங்க எப்படியாவது சொல்லிட்டு. அப்போ சிவனார் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார். நெற்றிக்கண்ணை திறந்தா என்னாகும் இல்லையா, அந்த நெற்றிக்கண்ணிலேருந்து ஆறு பொறிகள் வருகிறது. அந்த ஆறு பொறிகள் தான் ஆறு முகமாக ஆகி அதை பார்வதியா எடுத்து அணைச்சவள்னா ஆறுமுக கடவுளா ஷண்முக கடவுளா நமக்கு இந்த முருகனிங்க அவதாரம் பண்ணதா நம்ம புராணங்கள் சொல்லுது இல்லையா. ஆக முருகனுடைய தத்துவத்தை பார்த்தோம்னா அவன் தூய்மையான ஞான சுரூபன். அவனுடைய பிறப்பு வந்து ஒரு ஆண் பெண் கலவினால உண்டானது கிடையாது. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட கூட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லையா வெர்ஜின் மேரின்னு சொல்றோமே, இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ஸோ அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய பிறப்பெல்லாம் ரொம்ப நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மர்மமானது. ஸோ இங்க முருகன் கூட சிவனாருடைய நெற்றுக்கண்ணிலேருந்து தோன்றணும். யோசிச்சு பாருங்க, சிவனுடைய நெற்றுக்கண்ணு சொல்லுவோம், ஞான சக்ஷுன்னு சொல்லுவோம், ஞானக்கண்ணு சொல்லுவோம். அவங்க அந்த ஞானக்கண்ணு சிவனார் திறந்தாருன்னு சொன்னா எல்லாமே பஸ்மமாயின் நினைத்தோம், அஞ்ஞானம் எல்லாம் பொசுங்கி போயிடுது. ஆக அஞ்ஞான திருஷ்டியோட பார்க்குற இந்த சம்சார உலகம் எல்லாம் பஷ்பமாயிடுது. அதுதான் அவருடைய அந்த நெற்றிக்கண்ணுடைய பெருமை. ஆக ஞான கண்ணிலிருந்து ஞான பொறியாக வெளிப்பட்டு தோன்றியவன் முருகப்பெருமான். சோ ஆக அவன் ஞானமே உருவானவன். அதனாலதான்
இந்த சைவர்களாகிய நாம எல்லாரும் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மீன்ஸ் பேசி அவங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். எப்பயும் முருகனை வந்து முருகனை பார்க்க மாட்டாங்க, சிவ அம்சமாகத்தான் பார்ப்போம். அதாவது பழுத்த பக்தர்கள் வந்து முருகனையும் சிவனையும் வெவ்வேறு வித்தியாசப்படுத்துறது இல்லையா? முருகன் சிவனே, ஏன் சிவனுடைய பொறியிலேருந்து நெற்றிக்கண்ணிலேருந்து அந்த ஞான பொறிகள்லேருந்து வந்தவர். ஆகவே அவனுடைய பிறப்பே ரொம்ப அலாதி, அவன் ஞானமே சொரூபமாகிய சைத்தன்ய சொரூபமாகியவன். ஸோ இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த பிறகுதான் ஐ தாட் மை காட், இப்படி ஒரு விஷயம் இருக்கா ஞான பண்டிதனுங்கிற அந்த வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு தான் இந்த ஆக்சுவலாக பார்த்தா உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு சொன்னால், இந்த வருஷம் வந்து நினைக்கிற ஆரம்பத்தில் சுவிட்சர்லாண்டில் முருக பக்தி மாநாடு ஒன்று நடந்துச்சு, அதுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அங்கே இந்த பேப்பரை நான் ப்ரெசென்ட் பண்ணேன், அதோடைய சாரத்தை தான் உங்களோட நான் இப்போது பகிர்ந்து கொண்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னு கேட்டால், இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டில் வாழ்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இறை வழிபாடை பற்றி சொல்கிறோம், கோயிலுக்கு வாப்பா சாமியை கும்பிடுப்பான்னு சொல்கிறோம், அது மாத்திரம் இல்லை தேவாரம் திருவாசனம் படித்தா நல்லதுப்பான்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க மாடர்ன்லி எஜுகேட்டட், தே ஆர் சயின்டிஃபிக் மைண்டட் பீப்புள், அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது விஷயம். என்னது ரொம்ப நிறைய கடவுள் இருக்கீங்க, ஏகப்பட்ட கடவுளை சொல்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ நிறைய கதை சொல்கிறாங்க, ஏதாவது நடந்ததா உண்மையிலேயே, இந்த புராண கதைகள்லாம் நிறையா சொல்கிறாங்களே. அப்புறம் என்னென்னமோ சொல்ற என்னென்னமோ சில ரிச்சுவல்ஸ் என்னென்னமோ கிரியைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு? இப்படி ஒன்றுமே விளங்காதனால தான் தே ஆர் நாட் கன்வின்ஸ்ட். இன்னொரு விஷயம் கேட்டால், இஃப் தே ஆர் நாட் கன்வின்ஸ்ட் யூ கேன் நாட் ரியலி சேஞ்ச் தி. ஆகவே அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஞான திருஷ்டியில் ஞானசீனத்தும் ஒரு அவங்களோட புத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு. அப்படி அப்படி படுத்துனோன்னா தே ஆர் ரியலி ஹாப்பி, யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நாளைக்கு கூட யூத் மீட்டிங்னு சொன்னார் இல்லையா, அவங்களோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய இன்சார்ஜ், நம்ம அதுதான் செய்ய போகிறோம் நாளைக்கு கூட. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வர போகிறாங்க, வி ஆர் கோயிங் டு ரியலி டச் த ஞான ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் ரிலிஜியன், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்கு தான் இந்த ஆக்சுவலாக இந்த இந்த பேப்பரையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். சரி, அவனை ஞான பண்டிதன்னு பார்த்தாச்சு. அப்போது ஒரு ஒரு இளைஞன் என்கிட்ட கேட்டான் இந்த விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கும்போது, சுவாமிஜி நீங்கள் முருகனை ஞான பண்டிதன்னு சொல்கிறீங்க, அப்படிப்பட்ட புத்திசாலி எப்படி அந்த, அதாவது பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு பார்த்தீங்களா, யாருக்கு ஞான பழம் அப்படிங்கிற பொருள் எப்படி தோற்று போனோம் அப்போ அப்படின்னு கேள்வி கேட்டான். அவ்வளோ பெரிய ஞான ஸ்வரூபங்கிறீங்க, ரொம்ப புத்திசாலி ரொம்ப அறிவாளிங்கிறீங்க, ஆனால் பிள்ளையாட்டை தோற்று போயிட்டானே, ஒரு சின்ன போட்டியில் தோற்று போயிட்டானே, எப்படி பாருங்க, சரியான கேள்வி தான் இல்லையா? அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கோம் அவங்ககிட்ட, சரி இதெல்லாம் வந்து டிவைன் லீலான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. என்ன நிறுத்தம், நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துறதுக்கு அப்பேற்பட்ட கடவுளர்கள்னு சொல்கிற அப்பேற்பட்டவங்க நடத்துகிற ஒரு சாதாரண ஒரு ஒரு வகையான ட்ராமா, அதான் லீலைன்னு சொல்கிறது இல்லையா? இதெல்லாம் வந்து சிவ லீலை, இதை பற்றி நம்மளாம் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தத்துவார்த்தமான ஒரு உண்மை இருக்கு. நீங்கள் எப்பயாவது அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த கதை தெரியும் தானே, ஒரு முறை நாரதர், நாரதர் தெரிந்தானே, இங்கே வந்தாலும் கழகம் தான். அவர் ஞானப்படத்தை கொண்டு வர்றார், மாம்பழத்தை கொண்டு வர்றார், கொண்டு வந்து சிவனாருக்கு சொல்கிறார், உங்களுக்காகவே இது கொண்டு வந்தேன் வச்சுக்கோங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். சரி, அப்பா அம்மா தங்களால் சாப்பிட முடியுமா எப்பயாவது? எப்பயுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ பிள்ளையார் முருகன் ரெண்டு பேர் இருக்காங்க, சரிப்பா இதை வெட்டி பாதி பாதியாக கொடுன்னு சொல்லும்போது, அப்படி செய்யக்கூடாது. இவர் யார் சொல்கிறார், நாரதர், அப்படி செய்யக்கூடாது, இதை முழுசாக சாப்பிட்டாதான் ரொம்ப விசேஷம், இப்படி நீங்கள் பாதியாக பங்கு போடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் அந்த கதை, உடனே பிள்ளையாரும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும். எப்படி சுவாமி கடவுள் சண்டை போடலாமானா, இதெல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி டிவைன் லீலா, யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி சண்டை போடும் பொழுது அப்போ சிவனார் சொல்கிறார், சரி யார் இந்த உலகத்தை விரைவாக சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்படும். ஆனால் இது ரொம்ப அன்ஃபேர் இல்லையா? இந்த போட்டியே ரொம்ப அன்ஃபேர் ஆக்சுவலாக பார்த்தா. ஏன்னா
முருகன் வந்து வெரி யங், வெரி ஸ்லிம், ஹேண்ட்ஸம். ஹி ஹஸ் காட் அ வெஹிக்கிள், என்னது மயில், உடனே ஏறி ஃபைனல் பறந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம பிள்ளையார் பாவம் என்னைய மாதிரி தொந்தியும் தொப்பையுமா பாவம். அப்படிப்பட்ட வாகனம் என்னது மூஞ்சூர் எரி, அதை வச்சு எங்க சுத்தி எங்க வர்றது? அவர் யோசிச்சு பார்த்தார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கு பழிச்சுட்டது ஒரு விஷயம். உடனே அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய தாய் தகப்பனை சுத்த ஆரம்பிச்சிட்டார். என்ன போட்டி, உலகத்தை சுத்தி யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு ஞானம் பழம். ஆனால் இவர் அதெல்லாம் பொருட்படுத்தல, ரொம்ப அமைதியாக அம்மா அப்பாவை உன்னை சுற்றி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு பழத்தை தாங்க அப்படின்னு கேட்குறார். ரொம்ப அதிசயம் பாருங்கள், சிவனாரும் பழத்தை கொடுத்துட்றார், ஒரு கேள்வி கிடையாது கொடுத்துட்றார். உடனே கணேஷர் பிள்ளையாரப்பன் சந்தோஷமாக சாப்பிட்டுருக்கார். சாப்பிட்டு இருக்கும்போது அங்கேயும் முருகன் வரார் மயிலில். இது என்ன அநியாயம், இது நான் நீங்கள் சொன்னபடி இந்த உலகத்தையே சுற்றிட்டு இவ்வளோ சுருக்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், எப்படி அவருக்கு கிடைச்சது இந்த ஞானப்பழம்? முடியவே முடியாது, அவரால் கட்டாயம் உலக சுற்றி இருக்கவே முடியாது. ஐ அம் வெரி ஷுர் அபவுட் இட். அதை மாதிரி சண்டை போடுறார். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கோச்சுக்கு அப்புறம் பழனிக்கு போயிடுறாரு, அங்கே போய் உட்காந்துக்கிறார் கோவனாண்டியா இல்லையா. இந்த கதை நமக்கு தெரியும், ஆனால் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற தத்துவார்த்தத்தை பற்றி நம்ம எப்படியா சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த தத்துவம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், ஞான பழம் வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளவு தான் இந்த உலகத்தை சுற்று சுற்றுன்னு சுற்றினாலும் சரி, நமக்கு எவ்வளவு தான் சொஃபிஸ்டிகேட்டடான மயில் கிடச்சி இந்த உலகத்தை சுற்றினாலும் சரி, நமக்கு ஞானப்பழம் கிடைக்காது. உலகத்துடைய சாரமாகிய அம்மையப்பன் நம்ம இதயத்துக்குள்ளே இருக்காங்க. உலகத்துடைய சாரமாகி அம்மையப்பன் எதை சொல்கிறேன்னா, அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்கிறேன். அந்த சாரம் நம்ம இதயத்துக்குள்ளே இருக்குன்னு எல்லா மகான்களும் பெரியவங்களும் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ யார் வந்து அந்த சாரமாகிய அம்மையப்பனை தியானத்தின் மூலமாக சுற்றி சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம் கிடைக்கும். எவ்வளவுதான் நான் ரொம்ப புத்திசாலி, என்கிட்ட எல்லாம் இருக்கு, என்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக நான் உலகத்தை சுற்ற போறேன்னு எவ்வளவுதான் உலகத்தை சுற்றினாலும் அந்த ஞானம் நமக்கு உண்டாகாது. ஏன்னா உலகங்கிறதே வந்து நம்மளோட மனக்கற்பனைன்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆக உலகத்தோட சாரமாகிய அம்மையப்பன் சொல்ற அந்த பரம பொருள் நம்ம இதயத்திலேயே இருக்கு. அதை சுற்றி வந்தோம்னா, சுற்றி சுற்றி வந்தோம், அந்த தியானத்தை தான் சுற்றி சுற்றி வருதுங்கிறோம். அதை சுற்றி சுற்றி வந்தால் தான் உண்மையான ஞானம் நமக்கு கிடைக்கும். இதுதான் அதில் தாத்பரியம். சரி, அதனால தான் இந்த சயின்டிஸ்ட் இந்த உலகத்தில், இந்த உலகத்தை அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணாங்களே சயின்டிஸ்ட், அவங்க எவ்வளவுதான் தங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு எவ்வளவுதான் இந்த பிரபஞ்சத்தை துளைத்து ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்களால ஒரு காலமும் உண்மையான அந்த ஞானத்தை, அந்த அந்த அல்டிமேட் அந்த ட்ரூத்தை உணரவே முடியாது அவங்களால. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த சூக்ஷ்மம் எங்க இருக்குன்னு கேட்டா, இதயத்துக்குள்ள இருக்கு. நான் யாருன்னு உணர வேணும், இதயத்துக்குள்ள இருக்கு. ஆகவே அகமுகப்பட்டு யார் அங்க இதயத்துல இருக்கிற அந்த பரம்பொருளை தியானத்தின் மூலமா சுத்தி சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியம் புரியும். எவ்வளவுதான் பகிர்முகப்பட்டு எவ்வளவுதான் புத்திசாலித்தனத்தோடு ஆராய்ச்சி பண்ணாலும், அதனால தான் சயின்டிஸ்ட் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு தங்களுடைய முடிவுகளே மாத்திட்டு இருக்காங்க. யூனோ தட், இதுதான் முடிவுன்னு முடிவுன்னு சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. அப்புறம் 10-15 வருஷம் கழிச்சு இன்னொரு சயின்டிஸ்ட் வருவான், அதெல்லாம் போய் அப்படின்னு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி இன்னொரு விஷயத்தை அவர் ஸ்தாபிச்சுட்டு போவார். இன்னும் கொஞ்சம் காலம் கழிஞ்சு வந்து இதெல்லாம் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னு கேட்டால், பகிர்முகப்பட்டு எவ்வளவுதான் உலகத்தை சுற்றி வந்து எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணாலும் ஞானம், அதாவது இந்த உலகத்தை பற்றின அல்டிமேட் அந்த ட்ரூத், அந்த ஞானம் நமக்கு ஏற்படவே ஏற்படாது.
ஸோ இதில் ரகசியம் என்னன்னு கேட்டால் உள்ள இருக்கெல்லாம். ஸோ பிள்ளையாருடைய அந்த செயல் என்னத்தை காமிக்குது? அம்மையப்பனை. அம்மையப்பன் என்ன அர்த்தம்? அந்த ஆத்மஸ்வரூபம். அவர் அம்மையப்பனா உள்ளதான் இருக்கார். ஸோ அதை சுற்றினாதான் ஞானப்பழம். என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மயில் எடுத்துட்டு நான் சுத்த போனாலுமே உலகத்தை சுற்றி வர சுற்றி வர உலகத்தில் உழல உழல நமக்கு கன்ஃபியூஷன் குழப்பம்தான் மிஞ்சுமே ஒழிய தெளிவு கிடைக்காது. எப்போ உலக சம்சார அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அகமுகப்பட்டு உள்ளே இருக்கிற அந்த பரமபொருளை சுற்றி சுற்றி வருவோமோ தியானத்தில், அப்போ தான் ஞான தெளிவு கிடைக்கும். இதை உணர்த்துறது தான் இந்த கதை. ஸோ ஆகவே இந்த ஞான பழத்தை பெற்ற கதை சாதாரண வெளி உலகத்தில் வந்து சாதாரண சின்ன குழந்தைங்க சொல்கிற கதை கிடையாது. நாமும் உணர வேண்டிய கதை இது. இதை மாதிரி எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பையன் கேட்டான், இதெல்லாம் சரி சுவாமிஜி, ரொம்ப நல்லா கதை சொல்கிறீங்க, அதெல்லாம் சரி சுவாமிஜி, ஏன் நம்ம இந்து சமயத்தில் மட்டும் எல்லா கடவுளுக்கும் ரெண்டு ரெண்டு ஒய்ஃப், சில சமயம் மூணு ஒய்ஃப் கூட வச்சுக்கிறாங்க, இது என்ன சுவாமிஜி? எங்களுக்கெல்லாம் நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க ஒன் மேன் ஒன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு, ராமனை பற்றி ராமனை சொல்கிறீங்க உடனே எப்படி வாழலாம் தெரியுமா அப்படிலாம் எங்களுக்கு உபதேசம் பண்ணது சரி, ஏன் சுவாமி உங்கள் கடவுள்கள்லாம் மற்ற ரெண்டு ரெண்டு ஒய்ஃப் வச்சுக்கிறாங்க அப்படின்னு யூத் ஆஸ் சச் க்வெஸ்சன் இல்லையா? என்ன சொல்லுது அவங்கள்கிட்ட போய்? இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், இதை எப்படி சொல்கிறது, என்ன விஷயம்னு கேட்டால், சி இந்த ஃபிலோசஃபியை வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னோன்னா கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப புத்தி சார்ந்த விஷயம். ஸோ நம்மளுடைய மகாத்மாக்கள் நினைஞ்சிருக்காங்கன்னா அதை வந்து கதை வடிவமாகவும் புராணங்கள் மூலமாகவும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நாம் என்ன செஞ்சிடறோம், கதையை படிச்சுட்டு தத்துவத்தை விட்டுறோம். அதுதான் நம்ம செய்கிற பெரிய பிழை. அதனால நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லத்தரல நம்ம புராண கதைகளுடைய உள்ள தாத்பரியத்தை. அதனால தே மிஸ் அவுட் எவ்ரிதிங். சி நம்மளுடைய ஏஜ் எப்படிப்பட்ட ஏஜ், அம்மா அப்பா சொன்னால் தாத்தா பாட்டி சொன்னால் சரி சரி கேட்டுக்கிற ஏஜ். ஆனால் இப்போ உள்ள ஏஜ் அப்படி கிடையாது. சொல்கிறது நான் சொல்கிறது நியாயமா? சரிதானே? இப்போது கேள்வி கேட்குறாங்க இல்லை எல்லாத்துக்கும். ஹே உங்களுடைய கடவுள் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஒய்ஃப். சிவனாரை பாருங்க, சைடில் இடபாகத்துக்கு வேறு கொடுத்துட்டார், வேறு தலையில் வேறு ஒரு ஒய்ஃப் உட்காந்துருக்கா கங்கை. விஷ்ணு நாராயணனுக்கு மூணு, என்னடா இது அநியாயமாக இருக்கு இப்படி கேட்குறாங்க. ஆனால் என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பெரியவங்க நீங்கள்லாம், உங்களுக்கு நான் சொல்ல அவசியம் இல்லை. என்ன விஷயம்னு கேட்டால், சரி நம்மளுடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், சிவன் சக்தி இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உலக இயக்கம். சிவமெனும் பொருளொடு ஆதிசக்தி அது சேரும் எத்தொழிலும் வல்லதாம் இவள் பிரிந்திடின் இயங்குதற்கு அரிது அரிது என மறையிறையுமாள் நவபெரும் புவனம் எவ்வகை தொழிலில் நடத்தியாவரும் வழுத்துதால் அவனியின் கண் ஒரு தவமிலார் பணியலாவதோ பரவலாவதோ. இது சௌந்தர்ய லகரியோட முதல் வர்ஸ். ஆதிசங்கராச்சாரியார் சௌந்தர்ய சமஸ்கிருதத்தில் எழுதினார். அதையே கவிராஜ பண்டிதர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தமிழ் மேதை, பெரிய ஞானி கூட, அவர் தமிழ் ஆக்கியிருக்கார். சௌந்தர்ய லகரியை தமிழ் ஆக்கியிருக்கார். ஸோ அதில் முதல் வேர்ஸ் இதுதான். என்னது? சிவமெனும் பொருளோடு ஆதிசக்தி அது சேரும் எத்தொழிலும் வல்லதாம். இந்த உலகத்தில் வந்து சிவனுக்கு தனியாக இயக்கம் கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? சிவனுக்கு தனியாக இயக்கம் கிடையாது. சக்தியோடு சேரும் பொழுதுதான் அந்த மாயாசக்தின்னு சொல்ல அந்த சக்தி ஊடாக அவன் இயங்கும் பொழுதுதான் இங்கே இயக்கமே இருக்கு. ஆனால் சக்திக்கு தனியாக இருப்பு கிடையாது. உன்னத்தோம் சக்தி தனியாக இருக்க முடியாது. சிவனுடைய பாகம், சிவனுடைய அந்த என்ன சொல்றது, இன்னே பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. அவனுக்கு உள்ள இருக்கிற சக்தியை தான் நம்ம ஆதி பராசக்தின்னு சொல்றோம் ஒரு வகையில பார்த்தா. ஆக சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவனுக்கு இயக்கம் இல்லை. அந்த உலக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எதுவும் கிடையாது. இது நம்மளோட சாஸ்திரம்னு சொல்லு. இந்த சக்தியைத்தான் நாம் ரெண்டு மூணு வகையாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், இச்சாசக்தி, கேள்விப்பட்டிருக்கீங்களா, கிரியாசக்தி, ஞானசக்தி, இப்படிலாம் நம்ம பிரிக்கிறோம். இச்சாசக்தினா என்ன அர்த்தம்? முதல்ல எதை ஒன்று உருவாக்கணுனாலும் அதுக்கு ஒரு இச்சை வேணும் இல்லையா? வி ஷுட் டிசையர் ஃபார் இட் இல்லையா?
இல்லையா? கிரியாசக்தினா இச்சை இருக்கு, ஆனா எப்படி அதை செய்யறதுன்னு தெரியாது, அது செய்யற ஆற்றல் என்கிட்ட இல்லை, அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு ஆண்மகன் இருக்கான், அவனுக்கு ஒரு குழந்தை வேணும் ஆசைப்படுறான், அப்படின்னா இச்சாசக்தி இருக்கு ஆனா கிரியாசக்தி அதுக்கான பொட்டன்சி அவன்கிட்ட இல்லாட்டி குழந்தை அவனுக்கு கிடைக்காது. அதே சமயத்தில் பொட்டன்சி இருக்கு அவன்கிட்ட, ஆனா குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஐடியாவே இல்லை அவனுக்கு, அந்த ஆசையே வர மாட்டேங்குது அவனுக்கு. அப்போ அவன் குழந்தை பத்துக்கு யோசிப்பானா, எதையும் உருவாக்க புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஆக இச்சாசக்தி கிரியாசக்தி ரெண்டுங்கிறது, ரெண்டு சக்தி இருந்தாதான் இங்க இயக்கமே பாசிபிள். ஆக நான் முதலே சொன்னேன்னா, முருகன் ஞானமே உருவானவன், ஞான சக்தின்னு சொல்லலாம், அவன் ஞானமே உருவானவன், அவன் தான் பரம்பொருளும் கூட. ஆக வள்ளி தேவயானையில் நம்ம சொல்றதுலாம் என்னன்னு கேட்டா, இந்த கிரியாசக்தி இச்சாசக்தியை தான் இப்படி உருவகப்படுத்தி நாம் முருகனுக்கு இரண்டு மனைவிமார் வள்ளி தேவயானைன்னு சொல்றோம். அப்போ உண்மையிலே இல்லையா சுவாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிற கேள்வியே சரியான கேள்வி கிடையாது. ஏன்னா பகவான் ரமண மகர்ஷி என்ன சொல்லுவா தெரியுமா, இப்போ நம்ம இங்கே சிறப்போடு நடந்துட்டு இருக்கு, இது உண்மையான்னு கேட்பார். இதே கனவு போலதான், அப்புறம் அது உண்மையா பொய்யா கனவாங்கிற கேள்வியே கிடையாது அப்படிம்பார். அது வேற விஷயம், அது இருக்கட்டும். ஆனா என்ன விஷயம்னு கேட்டா, இந்த இச்சாசக்தி கிரியாசக்திங்கிற இந்த சக்தியை தான் உருவகப்படுத்தி இரண்டு மனைவிமாரா சொல்றோம். ஸோ ஆக என்னன்னு கேட்டா, பரம்பொருளாகி அந்த முருகன் ஞான பிழம்பு தான் அவன், அவன் இல்லாட்டி இங்க ஒரு அணுவும் அசையாது. அப்பேற்பட்ட அறிவுக்கு அறிவாயிருந்து அறிவுறுத்துபவன், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரம பொருள் அவன். ஆனா அவனே வந்து இந்த உலகத்துல இயங்கணும்னு சொன்னான், உலகமா உலகத்தை படைக்கணும், காக்கணும், அழிக்கணும், மறைக்கணும், அருள் செய்யணும் அப்படிலாம் சொன்னா, அதுக்கு வந்து அவனுடைய அந்த சக்தியாகிய இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் இருந்த உடன் இருந்தாதான் அவனால அதை செய்ய முடியும். இதைத்தான் நம்ம சாத்திரங்கள் சொல்லுது, இதைத்தான் நம்ம வள்ளி தேவயானைன்னு சொல்லிட்டு நம்ம உருவகப்படுத்தி வச்சிருக்கோம். So this is the philosophy behind even Valli Devasena. Valli Devasena Kanta Smarane Jai Jai Subramanyo அப்படின்னு சொல்லுவாங்க பாகவதர்கள். ஆக வள்ளி தேவயானைக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் இதுதான். ஆனால் இதை நாம முதல்ல அறிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் we should get convinced. நம்மட்ட அந்த கன்விக்ஷன் இருந்தால் தான் அதை நம்ம பாஸ் ஆன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுத்து உரைச்சோம்னு சொன்னால் ஓரளவுக்கு இளைஞர்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு என்ன சொல்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன ஆகுது கேட்டால், எல்லாமே சிம்பாலிசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கடவுள் ஒருத்தர் உண்மையிலே இருக்காங்கிறத நம்பாமல் இது எல்லாமே சிம்பாலிசம் பார்க்க ஆரம்பிச்சா அது சரி கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? கடவுள் வந்து நம்ம தியானம் பண்ணோம்னா அதே உருவத்தில் கட்டாயம் வருவார் நமக்கு. நம்ம எப்படி அவரை நம்ம வணங்குறோமோ அப்படி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், அதில் சந்தேகமே கிடையாது. பெரிய பெரிய மகாத்மாக்கள் ரிஷிகள் தங்களுடைய தியானத்தில் அந்த ஆண்டவனை இந்த உருவங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க, பார்த்து தான் நமக்கு சொல்கிறாங்க. ஆக நாமளும் அதே உருவத்தில் வணங்கணும்னு சொன்னால் கட்டாயம் நமக்கு அப்படியே வந்து அருள் பாலிப்பார், அதில் யாரும் சந்தேகப்படக்கூடாது. ஆனால் நம்மளுடைய ஃபிலாசபி வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக நம்ம நிறைய கதைகள் இருக்குது, புராணங்கள்லாம் இருக்குது. அதை நாம் அதோடைய எசன்ஸை சரியாக புரிஞ்சுக்கணும், அதை வி ஹாவ் டு பாஸ் ஆன். சரி, இந்த மாதிரி சொற்பொழிவுகள் என்ன ஆகும்னு கேட்டால், சொற்பொழிவாளர்கள் சில பேர் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் நல்லா அறிவுறுத்த கூட ஜோக் அடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு, நிறைய நகைச்சுவையாக ஏதாவது சொல்லுவாங்க, எல்லாரும் ரொம்ப சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, இவங்களுக்கும் சந்தோஷம், ஆஹா நம்ம ஜோக்குக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கிடையாது. வெளியில் போய் என்னப்பா எல்லாம் புரிஞ்சுது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், சுவாமிஜி ஒரு ஜோக் அடிச்சிங்களே சா அப்படிப்பட்ட ஒரு ஜோக் அப்படின்னு சொன்னால் ஜோக்கை சொல்லி திருப்பி சிரிப்பான். சரிப்பா அந்த ஜோக்கை நான் அடித்தேன், எதுக்காக அடித்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ ஆமாம், எதுக்காக அடிச்சிங்க இந்த ஜோக், சீ யூ ஆர் டிஃபீட்டட், புரிஞ்சுதா உங்களுக்கு? அதை மாதிரி இந்த ஃபிலாசபி அதை சொல்ல முடியாததுனால அதை ரொம்ப எளிமையாக்கி ஒரு சில விஷயங்களாக சிம்பாலிசமாக சொல்கிறோம், அதை மட்டும் பிடிச்சிட்டு அந்த ஃபிலாசபி அது பின்னாடி தத்துவார்த்தத்தை மறந்து போயிட்டோம்னா என்னது? உமியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உண்மையான அந்த அரிசியை விட்டுட்டுறதுக்கு சமானம். நான் சொல்ல விழுது அப்படிதான் உங்களுக்கு, தட் இஸ் த திங். ஸோ முருக தத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுடைய சுவாமிஜி சொல்லுவார்,
எங்களோட சுவாமி எங்களோட சுவாமி நான் யாரை சொல்கிறேன்னு கேட்டால், நான் மதுரையில் இருந்தபோது என்னை ஆளாக்கிய வழி நடத்திய எங்களுடைய சுவாமி ஒருத்தருக்கார், சுவாமி சத்யானந்த சரஸ்வதினு பெரிய ஞானி. அவர் என்ன சொல்லுவான்னு கேட்டால், மை டியர் பாய், அசுரா இஸ் நாட் விதவுட், ஹீ இஸ் விதின் யூ அப்படின்பாரு. போய் முருகனை பற்றி பேசும்போது சொல்லுவார், அசுரா இஸ் நாட் இந்த வேர்ல்ட் அவுட் சைட், அசுரா இஸ் விதின் யூ அப்படின்பாரு. அப்புறம் என்ன பொருள் அவர் என்ன சொல்லுவான்னு கேட்டால், நம்ம சொல்லுவோம் இல்லையா, முருகன் வந்து ஞானாவதாரம் எடுத்து வந்து வேலை கொண்டு அந்த அசுரனை அழித்தான், சூரபத்மனை அழித்தான்னு சொல்லணும் பார்த்தீங்களா. அதுக்கு அவர் என்ன கருத்து சொல்லுவார்னு கேட்டால், உண்மையிலேயே அசுரனுங்கிறவன் யாருன்னு கேட்டால், நம்முடைய அகங்காரம், அதுதான் பொல்லாத அசுரன். ஐ டெல் யூ, அவனுடைய படை என்னது, இது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டது அவனோட படை. அவன் எப்படி இயங்குறான், விருப்பு வெறுப்பு ஆசை அச்சம் எண்ணற்ற பற்றுக்கள் இப்படி இயங்குறான். ஆக நமக்குள்ளேயே இருக்கிற அந்த அகங்காரங்கிறவன் தான் உண்மையான அசுரன். அவன் தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான், அவ்வளவு அநியாயங்கள் பண்ணி நம்ம இதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, நம்ம இதயத்தில் இருக்கிற அமைதியை எல்லாவற்றையும் சீரழித்து விடுகிறான், எல்லாவற்றையும் சூறையாடி விடுகிறான். ஆகவே நாம எல்லாருமே சூரபத்மனை உள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆகவே முருகன்ட்ட எதுக்கு வேண்டும் தெரியுமா, ஒருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்ன அர்த்தம், குருவாய் வருவாய், என்னுடைய வாழ்க்கையிலே குருவாக வந்து இந்த அசுரனோட ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருக்கிறேன், அகங்காரம் என்கின்ற அந்த அசுரனுடன் இவனை நாசம் செய்ய நீதான் எனக்கு வழி காண்பிக்க வேண்டும், நீதான் எனக்கு துணை நிற்க வேண்டும், இப்படி வேண்டு சொல்றாங்க பெரியவங்க. ஆக அசுரன் நமக்குள்ளேயே இருக்கான், அவனை மதம் பண்றதுதான் உண்மையிலேயே சூர சம்ஹாரம். அப்படிப்பட்ட அசுரனை மதம் பண்ணிட்டோம்னு சொன்னா, இந்த சீவனே சிவன்கிறது விளங்கும் பாத்தீங்களா, இந்த சீவன் வந்து சிவனோட ஐக்கியப்படுறான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான திருக்கல்யாணம். இப்படி நான் சொல்ல எங்க சுவாமிஜி சொல்லுவார். ஆக வெளியில வந்து அசுரன் இருக்கான், ஆனா வந்து முருகன் அவதாரம் எடுத்து வேலை கொண்டு வீழ்த்தினான், அவனை மாய்த்து விட்டான்னு சொல்றது என்ன பொருள்னு கேட்டா, ஆக்சுவலா உள்ள இருக்கான் அசுரன், அவன் படுத்துற பாடு இல்லையா, நான் யார் தெரியுமா, எவ்வளவு மாறு தட்டிக்கிறான் இல்லையா, அந்த அகங்காரங்கிற பாவிதான் நம்ம வாழ்க்கையில பாடா பாடு படுத்துறோம். இந்த அகங்காரத்தை விட்டு ஒழிக்கணும்னு தான் நம்மளோட சமய சாஸ்திரங்கள் எல்லா வகையான சாதனைகள் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு மாறா பக்தன், நான் பெரிய பக்தன் அகங்காரத்தை வளர்ந்துக்கிட்டோம் வச்சுக்கோனேன், நான் பெரிய தபஸ்வி, நான் பெரிய ஞானி அப்படிங்கிறதே அகங்காரம் ஆயிடும். இந்த அகங்காரம் பயங்கர ட்ரிக்கி. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரபத்மன் வந்து மாயாவின்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ணற்ற தோற்றங்கள் எண்ணற்ற உருவத்தில் வருவான். அது மாதிரி இந்த அகங்காரமும் எப்படி நம்மளை தாக்கும்னு சொல்ல முடியாது நமக்கு, எண்ணற்ற வழிகளில் எண்ணற்ற உருவத்தில் வந்து இந்த அகங்காரம் நம்மளை சீரழிக்குது. ஆகவே முருகன்கிட்ட வேண்டணும்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அவன் என்ன செய்வான், ஞான வேலை கொண்டு வருவான். ஞான வேலை என்னது, சக்தி வேல், சக்தி கொடுத்த ஞான வேலை கொண்டு வந்து இந்த அகங்காரம், இந்த அகங்காரம் என்கின்ற அசுரனை வதம் செய்வான், நாசம் செய்வான். அன்றுதான் உண்மையிலேயே சூர சம்ஹாரம். அது நம்ம இதயத்தில் நடக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் வெளியில வந்து அது நடந்து பிரயோஜனம் இல்லை, அது நம்ம இதயத்தில் நடக்கணும் அந்த சூர சம்ஹாரம். அது நடந்த பிறகு இந்த சீவன் சிவனோடு ஐக்கியமாற அந்த விசேஷம், அந்த திருவிழா தான் அந்த திருக்கல்யாணம், அது நடக்கணும். அதுதான் உண்மையிலேயே முருக தத்துவம். அவன் கொண்டு வர்ற வேல் இருக்கு பாத்தீங்களா, அது ஞான வேல். என்ன அர்த்தம், குரு வந்து என்ன செய்வார், தன்னுடைய உபதேச மொழியினாலதான் நம்முடைய அகங்காரத்தை அழிப்பார், நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குவார் இல்லையா. அந்த வேல்ங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டா,
ஞானோபதேசத்தை குறிக்கிறது. அதனால தான் நம்ம சமயத்தில் முருகனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, வேலனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே முக்கியத்துவம் வேலுக்கும் கொடுக்குறோம் இல்லையா இல்லையா? வேல்வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிமேல் நான் முறைகள் போற்றும் வேல் சக்தி அவர் தந்தவேல் தேவர் மூவர் போற்றும் வேல் குழந்தை குமரவேல் குன்றுதோறும் நின்றவேல். இப்படிலாம் எளிமையான பாடினாலும் இந்த வேல் எதை குறிக்குதுன்னு கேட்டா குருவினுடைய ஞானோபதேசம். என்ன குரு சொல்றார், குரு என்ன சொல்றான்னு கேட்டா, நீ இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, சித்தம் அல்ல, நீ ஆன்மா அப்படிங்கிறார். தத்துவம் மசி அப்படிங்கிறார். ஸ்ரீ யோக சுவாமிகளுடைய வார்த்தையை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் இங்கே இருந்தும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க யோக சுவாமி தன்னுடைய அந்த கடிதத்தில் எழுதுறார், அதுதான் குரு, அதுதான் ஞானவேல். அது யார் கொடுத்ததே, சக்தி அவர் தந்தவே. அதான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த விஷயம். அப்போ இங்க நாம இப்ப பார்த்துட்டே வரோம் பாத்தீங்களா, இதனுடைய தத்துவார்த்தத்தை. இங்கே வந்து சக்தினா யாருன்னு கேட்டா, நம்முடைய வேதங்கள் ஸ்ருதி மாதாவை தான் நம்ம சக்தின்னு சொல்றோம். இங்க இந்த நம்ம இன்னைக்கு பார்க்குற பொருள்ல கேனோ உபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல என்ன அப்படின்னு கேட்டா, அதை எப்படி ஆரம்பிக்கிறோம், ஒரு கதையோட தான் ஆரம்பிக்குது. அது கதையில நடுவில் வருது அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டா, தேவர்கள் அசுரர்களோட ஜெயிச்சுருவாங்க போர்ல. ஜெயிச்சுட்டு ஆஹா நாங்க பெருசா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இருமாந்து இருப்பாங்க. தேவலோகத்துல பெரிய செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் என்னது முக்கியமா அந்த காலத்துல அப்படிதான் கேட்டா, ஆமா அங்கேயும் அப்படிதான். சோ அவங்க ரொம்ப மதிமயங்கி ஆஹா எங்களை விட்டா யார் இருக்கான்னு அப்படி ரொம்ப இருமாந்து இருந்தாங்களாம். அந்த கதை வருது அந்த உபநிஷத்துல. அப்படி இருமாந்து இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அந்த பெரிய அந்த அரண்மனையோட வாசல்ல வந்து ரொம்ப அழகான வடிவத்துல ஒரு யக்ஷன் நிக்கிறான். ரொம்ப தேஜஸ்வியா, ரொம்ப அழகா அழகு புரிஞ்சா அதை நிக்கிறான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், யாழா இவன் அவங்க பார்த்ததே இது வரைக்கும், யார் இவன் அப்படி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து இந்திரலோகத்தில் இந்திரன் உட்காந்துருக்கான், மற்ற தேவா தேவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் நல்லா இது போட்டிருக்காங்க, ரொம்ப அப்படியே இருமாந்து ஆனந்தம் நாங்கள் நாங்களாக கண்டு வெற்றி பெற்றுட்டோம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து வாயு தேவன் சொல்கிறான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்கிறான். யாரும் நான் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ வாயு தேவன் போவான், யாரோட அணி அப்படின்னு கேட்பான். யாரும் அந்த யக்ஷனை பார்த்து யக்ஷன் சொல்லுவான், யார் நீ முதல்ல சொல்லு அப்படிமா, ஆனால் என்னுடைய தேவலோகத்தை வந்து என்னே யார் நீன்னு கேட்குறியா, நான் யார் தெரியுமா, நான் வாயு தேவன். அப்படியா, அப்படின்னா நீ என்ன செய்வ, என்ன நான் என்ன செய்வேனா, ஒரு ஊது ஊது என உலகமே பறந்து போயிடும், அப்படி வல்லமை வாய்ந்தவன் அப்படிமா. ஓ அவ்வளவு வல்லமை வாய்ந்தவா நீ, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இங்கிலீஷில் பேசலாம் கேட்காதீங்கன்ட்ட அவன் என்ன செய்வான்னா, ஒரே ஒரு புல்லு கிராஸ் அதை எடுத்து அப்படி முன்னாடி போடுவான். நீ ஏதோ உலகத்தையே ஊதிடுவேன் சொன்னியே, இதை நீ ஊது பார்ப்போம் அப்படிமா. உடனே வாயுதனு கோபம் வந்துடுவான், என்ன நினைச்சிட்டே நீ, நான் வாயு தேவன் ஆக்கும், இந்த உலகத்தையே ஊதி தள்ளிடுவேன்னு சொல்றேன், என்னடா ஒரு புல்லை முன்னாடி போட்டு இதை ஊதுங்கிறே அடிமா. சரி உலகத்தை முதல்ல ஊதி தள்ளலாம், அப்புறம் பார்ப்போம் அதை, முதல்ல இதை ஊதி தள்ளு அடிமா. இது என்ன பெரிய விஷயமா அப்படிமா, பார்த்தா அதை ஊத்து தள்ள முடியாது, அது ரொம்ப இருக்கு, இது என்னது இது ஊதுவான், நகரவே நகராது. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடும், என்னடா அது, நான் வாயு தேவன், நான் ஊதுறேன், இது நகர மாட்டேன், சாதாரண ஒரு அற்ப புல்லு இது. உடனே தன்னுடைய சக்தியெல்லாம் சேர்த்து வச்சு ஊதுவான். பார்த்தா அது ஆசையவே அதை ஆசையாது. உடனே ரொம்ப வெக்கமா போயிடும், அப்படியே தலை குழிஞ்சிட்டு அப்படியே போயிடுவானா. உடனே இந்திரன் உட்காந்துருப்பான், என்னடா போன ஆளுக்கான எங்கேயோ போயிட்டான், அவன் தலை குழிஞ்சு போயிட்டானே. அப்போ அக்னி தேவன் சொல்லுவான், நான் போய் விசாரிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு போவான். அதே மாதிரி அக்னி தேவன் கேட்பான், யாருடா அணின்னு, நீ யாருன்னு சொல்லு, நானும் அக்னி தேவன், என்ன செய்வாய், உலகத்தையே பொசுக்கு சாம்பலாக்கி விட்டுவேன், சாம்பலாக்கி விடுவேன், நீ உலகத்தை பொசுக்க வேண்டாம், இதை முதல்ல பொசுக்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு புல்ல அதே புல்ல வைப்பார். என்ன இப்படி சொல்லிட்டு அப்படி மந்திர சக்தியால் அதை எரிக்க முயற்சிச்சுவா, நீ அக்னி தேவனாலே அந்த புல்லை எரிக்கவே முடியாது. உடனே ரொம்ப ஆச்சரியமாக போயிடும், இது என்னடா விஷயம் சொல்லு. இந்திரனுக்கு உடனே புத்தி வந்துடும், எவ்வளோதான் உள்ளே போட்டிருந்தாலும் அவனுக்கு தெளிவு வந்துருச்சு, இது என்னமோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு மறைஞ்சு போயிடுவார். இவன் இந்திரன் எங்கிருந்து போவான் யாரும் விசாரிக்கிறதுக்கு, அவர் மறைஞ்சு போயிடுவார். யார் அந்த யக்ஷன், ஒன்றுமே விளங்காது. அப்போத்தான் அந்த உபநிஷத்தில் வருது, ஹிமவான் அவனுடைய ஹிமவானுடைய புதல்வியாகிய உமாதேவியார் வானத்திலேருந்து வணங்கலாம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவள் தான் ஸ்ருதி மாதான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி மாதானா வேதங்கள், வேதங்களுடைய ஒரு பிரதிநிதியாக அவள் வரா கீழே. இப்போ இந்திரன் கேட்கலாம், என்ன விஷயம் ஏன் நினச்சுன்னு. அப்போ தான் ஸ்ருதி மாதா சொல்கிறா, அவனுடைய அருள் இல்லா, அவன் யாருன்னு கேட்டால் பரம்பொருள் சிவனார் பரம்பொருள், அவனுடைய ஆசி இல்லாட்டி வாயுதேவனால ஒரு சிறு புள்ள கூட ஊத முடியாது, ஊதி தள்ள அசைக்க முடியாது. அவனுடைய ஆசி இல்லாட்டி அக்னி தேவனால கூட ஒரு சின்ன புள்ள கூட எரிக்க முடியாது. அதை நீங்க உணரணும்னு தான் இது சிவனாருடைய திருவிளையாடல். என்ன அர்த்தம், இவங்க இருமாந்து இருந்தாங்க இல்லையா, நாங்களா கணி இந்த போட்டியில இந்த போர்ல ஜெயிச்சு நான் எங்களை மாதிரி கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு புத்தி போட்டுறதுக்கு அங்க வந்ததா சொல்லுவாங்க. நான் எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னு கேட்டா, அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, அந்த ஹிமாவானுடைய புதல்வியாக உமாதேவியார வந்து நம்முடைய ஸ்ருதி மாதாவாக அங்க அங்க உள்ள உபனிஷத் ரிஷி வர்ணிக்கிறார். ஆக சக்தி யாருன்னு கேட்டா ஸ்ருதி மாதா, வேத வேதஸ்வரூபிணி, வேதமே உருவானவள். ஆகவே இந்த வேலை யார் கொடுத்தா, ஸ்ருதி மாதா கொடுத்துருக்கா. அப்படின்னா வேதங்கள்லேருந்து வந்ததுதான் அந்த ஞான உபதேசம். வேதம் என்ன சொன்னேன், ஞான உபதேசம் சொன்னேன் பாத்தீங்களா. ஆகவே வேதங்களுடைய ஆதாரமாக கொண்டுதான் அந்த ஞான உபதேசம் கொடுக்கப்படுகிறது. யார் கொடுக்கிறா, குரு கொடுக்கிறார். என்ன ஆகுது, அஞ்ஞானம் அழியுது. அஞ்ஞானம் வந்து என்ன ஆகுது, அந்த அசுரன் மாய்கிறான். இதுதான் சூரசம்ஹாரம். ஆகவே முருகன் சக்தியிடம் இருந்து ஞான வேலை கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்யறான், இதுதான் அதுக்கு பொருள். ஆனா குருவோட வாயிலாக வராட்டி உபதேசம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு. அதே போல அந்த வேல் சக்தி வேலாக இருந்தாலும் முருகன் கையில் இருப்பதால் அதற்கு தனிச்சிறப்பு, அதனாலதான் அந்த சூரனை அதைக்க முடிஞ்சது. ஆகவே சூரசம்ஹாரம்ங்கிறது ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ நடந்த விஷயம் நினச்சிக்காதீங்க. குருவாக முருகன் வருவார், ஞான உபதேசம் என்கின்ற வேலை கொண்டு வருவார். அது எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது, சக்தியிடமிருந்து. சக்தி யார், ஸ்ருதி மாதா. ஸோ வேத வேதஸ்வரூபிணியாகிய அந்த ஸ்ருதி மாதா கொடுத்த ஞான உபதேசத்தை கொண்டு குரு வருவார், நம்முடைய அஜ்ஞானத்தை அகற்றுவார், நம்முடைய அகங்காரத்தை போக்குவார், நம்மை அழித்து இந்த சிவனை இந்த சீவனை சிவனோடு ஐக்கியம் செய்வார். அதுதான் திருக்கல்யாணம். எவ்வளோ விஷயம் இருக்கு முருக தத்துவத்தில். அதில் கூட பாருங்க இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் மட்டும் பேசிட்டே போகிறேன், டைம் 6:30 எத்தனை மணிக்கு பேசலாம். ஓ இன்னும் சார், ஓகே ஆர் யூ ஆல் ஓகே. சரி இல்லை சுவாமிஜி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்க. அதில் கூட பாருங்க முருகனுடைய கம்பேஷன், அவருடைய கருணையை பாருங்க. முருகனுடைய கருணை என்னன்னு கேட்டால், ஆக்சுவலாக சூரியனை சம்ஹாரம் பண்ணுறத நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவர் சம்ஹாரம் பண்ணால் கூட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அசுரனை தன்னுடைய வாகனமாகிய மயிலாகவும் இன்னொரு பாகத்தை வந்து தன்னுடைய கொடியில சேவலாகவும் ஆக்கிக்கிறார். உங்களுக்கு தெரியும் தானே அது இல்லையா. ஸோ முருகனுடைய அவருடைய அந்த அந்த லீலைகளில் வந்து அழித்தலே கிடையாது. கடைசியில் பார்த்தா அதுவுமே ஆட்கொள்ளல் தான். ஆக அழிக்கிறதுன்னு கிடையாது, அவர் என்ன செய்யறார், அழித்தாலுமே அவனுடைய அசுரத்தனத்தை அழித்த பிறகு அவன் என்ன செய்யறார், தன்னுடைய வாகனமாக மயிலாக மாற்றிக்கொண்டு அதன் மீதேறி எல்லா இடத்துக்கும் போறார். அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய கொடி, கொடிங்கிறது ஒரு சிம்பிள் ஆஃப் ஹிஸ் ப்ரஸ்டீஜ், அதுல ஒரு தனி இடம் கொடுக்கிறார். சேவலாக அவர் தனி இடம் கொடுத்து வச்சிருக்கார். இதுதான் முருகப்பெருமானுடைய கருணை.
இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா, குருவானவர் ஞானோபதேசத்தினால நம்ம அகங்காரத்தை அழிச்ச பிறகு நம்ம அழிஞ்சு போயிட மாட்டோம். என்ன அர்த்தம்? அகங்காரம் அழிஞ்ச பிறகுதான் அந்த ஜீவனை வாகனமாக பயன்படுத்தி இறைவனே வலம் வருவார். என்ன அர்த்தம்? அகங்காரம் அழிந்த இடத்துல அந்த ஜீவன் சிவன் வந்து இயங்கிறதுக்கு ஒரு கருவியாக மாறிவிடுகிறான். ஆகவேதான் ஞானிகளையும் பெரிய சிவனடியார்களையும் நம்ம வணங்குறோம். ஏன்? அவங்க அகங்காரம் அழிந்து விட்டதுனால அவங்க ஊடாக சிவனே செயல்படுகிறான். இதுதான் அதுக்கு பொருள். தன்னுடைய வாகனமாக பயன்படுத்த என்ன அர்த்தம்? The Lord expresses through that equipment where the ego has been destroyed. அது மாத்திரம் இல்ல, அப்படிப்பட்ட ஞானிக்கு ஒரு தனி சிறப்பு, ஒரு தனி இடம் இருக்கா இல்லையா நம்மளுடைய இந்த உலகத்துல? ஈவன் பகவானை விட பாகவதர்களை தான் ரொம்ப கொண்டாடணும் இல்லையா? சிவனை விட சிவன் அடியார்களை தான் ரொம்ப போற்றணும் இல்லையா? ஆகவே அகங்காரத்தை அழிச்ச பிறகு குரு என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் அழிச்சது கிடையாது, அவனுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை, ஜீவன் முக்தங்கிற உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து உலகமே போற்றும்படி செய்து விடுகிறார். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற ரொம்ப ஆழ்ந்த விஷயம். ஆகவே நீங்க எங்க போனாலும் சரி, எந்த சித்தாந்தம் வேதாந்தம் எங்க போனாலும் சரி, பகவான் ரமண மகர்ஷி என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம சமய வாழ்க்கையோட குறிக்கோள் கடைசியா என்ன அப்படின்னு கேட்டா, பெரிய பெரிய பண்டிதனாகிறது கிடையாது, அது கிடையாது. எது தெரியுமா? அகங்கார நாசம். நான்கிற பொல்லாத சாமான் இருக்கே, அது ரொம்ப பொல்லாதது, அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம்னு பெரியவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க? அது வந்து வழிபாட்டு முறையை சார்ந்தது, பக்தியை சார்ந்தது. என்ன சொல்றாங்க? எனது நதியை வச்சுக்காம எல்லாவற்றையும் சிவனிடத்திலேயே ஒப்பு கொடுத்து விடு, நான் செய்கிறேன் நினைக்காம எல்லாம் அவன் செய்கிறான்னு பணிந்து, இப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னா அகங்காரம் அழிஞ்சு போகும். இதுதான் அதோட சூக்ஷ்மம். சரி, அகங்காரம் ஏன் தெரியுமா இப்படி ரொம்ப ரொம்ப சக்தி பெற்று இருக்கு? ஏன்னு கேட்ட ரெண்டு காரணம். ஒண்ணு வந்து நான் செய்கிறேங்கிற அகங்காரம். அதனாலதான் என்ன சொல்றாங்க பெரியவங்க, நான் வெறும் கருவி மாத்திரமே, அந்த சிவன் ஈசன் தான் செய்யறான் அப்படின்னு பணிந்து இருக்க சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லை, என்னுடையது என்னுடையது என்னுடைய இருமாந்து கொண்டு அழைக்கணும் பாத்தீங்களா, அதுதான் இந்த அகங்காரத்துக்கு தீனி. அந்த என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாம் சிவனாருடையதுன்னு பணியும் பொழுது அந்த அகங்காரமானதும் தன்னால் அழிஞ்சுபட்டு போகும். ஆகவே மமகாரம் போயிடுச்சுன்னா அகங்காரம் தன்னால போயிடுங்கிறாங்க. இது ஒரு பாத். இன்னொரு பாத் என்ன? இந்த அகங்காரம் என்னதுன்னு விசாரிக்க சொல்றான். அது ஞான மார்க்கம். இந்த அகங்காரம் முளைச்சு எழும்புதே, இது என்னது, ஏன் இப்படி என்னை படுத்துது, நான் யார் விசாரிக்க சொல்றாங்க. விசாரணையே சும்மா கேள்வி பதில் செஷன் கிடையாது, அகமுகப்பட்டு பார்க்க சொல்றாங்க. நான் ஒன்று கிளம்புதே உள்ளே இருந்து, அது என்னது விஷயம், அது எங்கிருந்து கிளம்புது, அது எத்தகையது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட கவனத்தை உள்ள திருப்ப ஆரம்பிச்சோம்னா அந்த அகங்காரம் அழிந்துபட்டு போகிறது. ஆகவே எந்த மார்க்கத்தில் போனாலும் சரி, கடைசி சமய வாழ்க்கையோட கடைசி என்னன்னு கேட்டா அகங்கார நாசம். இந்த அகங்கார நாசம் ஏற்படாத வரைக்கும் நம்ம எவ்வளவு வெளிவேஷம் போட்டும் என்னத்தை பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு சாதனம் தான், ஒரு படிக்கட்டு தான், ஆனா கடைசியில் இந்த அகங்கார நாசமானாதான் நமக்கு விடுதலை. ஆக இந்த அகங்கார நாசத்தை குறிப்பதுதான் சூரசம்ஹாரம். அகங்காரம் அழிந்த இடத்திலே அந்த சிவனே சிவனாக திகழும் அந்த வைபவம் தான் திருக்கல்யாணம். இது நம்மளோட இதயத்தில் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் 6 நாள் அந்த கந்தசஷ்டி போது வெளியில வந்து ஒரு டிராமா மாதிரி நடந்து பிரயோஜனம் இல்லை, அது நம்மளுடைய இதயத்தில் நடக்க வேணும் அப்படிங்கிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் இருக்கு முருக தத்துவத்துக்குள்ள, அந்த முருக லீலையில எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஆனால் முருகனை பற்றி பேசிட்டு வள்ளியை பற்றி பேசாமல் போனா, இப்போ எவ்வளோதான் முருக தத்துவத்தை விளக்கி பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? ஏன்னா வள்ளிக்கு ஒரு தனி இடம் இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி எப்பயுமே உண்டு, கேள்வி மீன்ஸ் வாட், ஒரு ஆச்சரியம். பாவம், அந்த தேவசேன அம்மாவும் கூட கூடயே தான் இருக்காங்க, ஏன் அவங்கள பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க?
வள்ளியில எல்லாருக்கும் ஒன்னே பெரிய சந்தோஷம். சோழாட்டுக்கு சொல்றேன், தேவசேனிக்கும் பெரிய இடம் இருக்கு, ஆனா எல்லாரும் புகழ்ந்து சொல்றது வள்ளியத்தான் இல்லையா? என்ன அர்த்தம் உங்களுக்கு அந்த கதை தெரியும் இல்லையா? நம்ம முருகனார் சுவாமி என்ன செஞ்சார், கிழவன் வேஷம் போட்டு, அநியாயத்துக்கு பாருங்க, கிழவன் வேஷம் போட்டு வள்ளி பின்னாடி தெரிஞ்சார். இப்ப வள்ளி எதை ரெப்ரசென்ட் பண்றான்னு கேட்டா, வள்ளி வந்து அதாவது எனக்கு பரம்பொருளே வேண்டும் என்று பரம்பொருளின் மீது தனியாக காதல் கொண்ட ஒரு ஜீவனை குறிக்கிறாள். வள்ளிங்கிறவ யாருன்னு கேட்டா, அவ வேடவ குலத்துல பிறந்தா, அவ வந்து ரொம்ப அழகா வளர்ந்தா, அவ வந்து எப்பயும் முருகனையே நாடி அவனையே நினைச்சு கொண்டிருந்தாலும் சொல்லும் பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி உள்ள தத்துவார்த்தமான உண்மை என்னன்னு கேட்டா, வள்ளிங்கிறவ யாருன்னு கேட்டா, இந்த உலகம் எனக்கு கசந்து விட்டது, இதுல சாரம் இல்லை, எனக்கு பகவான் தான் வேணும், பகவான் தான் வேணும், பகவான் தான் வேணும். ஏதாவது ஒரு ஜீவன் அப்படி பகவானுக்காக ஏங்கி அழுகிறதோ துடிக்கிறதோ அந்த ஜீவன் தான் வள்ளி. அதையெல்லாம் பாகவதத்துல ராதைன்னு சொல்றாங்க, ராதிகான்னு சொல்றாங்க இல்லையா? ராதைன்னா யாருன்னு கேட்டா, எனக்கு கிருஷ்ணன் தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு சொல்றவங்க ராதை. அப்படிப்பட்ட உண்மையான ஜீவனை குறிக்கிறது தான் வள்ளி. பாருங்க விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ஜீவன் வந்து எனக்கு வந்து பரம்பொருள் தான், பகவான் தான் வேணும்னு சொல்லிட்டு ஏங்கி இருக்கும் பொழுது விசேஷம் என்னன்னு கேட்டா, அப்படிப்பட்ட ஜீவனை நோக்கி பகவான் ஓடி வருவார். அதுதான் விசேஷம். அதான் நம்ம பெரியவங்க சொல்றாங்க, நீ உண்மையிலேயே ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கடவுளை நோக்கி, கடவுள் பத்து அடி எடுத்து வைக்கிறான்னு சொல்றது உண்மை. அதுக்கு தான் அதான் ரீசன் இருக்கு. அந்த ஜீவன் கடவுள் தான் வேணும், பகவான் தான் வேணும், மனம் உருகி வேண்டும் பொழுது அந்த ஜீவனுக்காக பரம்பொருளே பகவானே ஓடி வருகிறார். ஆனா இங்க ஒரே ஒரு சின்ன ஒரு நெருடலா ஒரு ஹிச் என்ன அப்படின்னு கேட்டா, ஒழுங்கா வந்திருந்தா பரவாயில்ல, கிழவன் வேஷம் போட்டு வந்தார் இல்லையா? கிழவன் வேஷம் போட்டு வந்தா எந்த குமரி எந்த பொண்ணு தான் விரும்ப முடியும் இல்லையா? ஆனா அதுதான் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல். மேபி கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் நினைச்சாரோ என்னமோ தெரியல, மேபி கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்க்கணும் நினைச்சாரோ என்னமோ தெரியல, கிழவனாக வேடம் போட்டு வள்ளி பின்னாடியே தெரிய ஆரம்பிச்சார். எந்த பொண்ணுக்கு தான் கிழவனை விரும்ப முடியும் இல்லையா? இதுதான் டிவைன் லீலா. இது எதை குறிக்குது தெரியுமா? இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கவனமா கேளுங்க. ஏன்னா எழுதும் போது எனக்கே இது விளங்கலை, அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தது எனக்கு விளங்க ஆரம்பிச்சு. அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டா, சி ஒரு சாதகன் பரம்பொருளே வேணும் 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 நினைக்கிறான், பரம்பொருள் அடையணும்னு நினைக்கிறான், பரம்பொருளும் அவன் நோக்கி வரார். ஆனா எப்படி வருவார் தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி வரணும் அவசியம் இல்லை, அவர் எப்படி நினைக்கிறவரோ அப்படி வருவார், அது அவருடைய இஷ்டம். ஹூ ஆர் வீ டு ஆஸ்க் ஹிம்? அதே பரம்பொருள் தான் நம்ம வாழ்க்கையில் அப்பாவா வராங்க, அம்மாவா வராங்க, ஆசானா வராங்க, நம்முடைய நலம் விரும்பிகளா வராங்க. ஆனா நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோமா, எனக்கு கடவுள்னா இப்படி இருக்கணும், வானத்துல இருந்து குதிக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நினைக்கிறோம். எப்படி வள்ளி வந்து முருகன் வரணும், அப்படி அழகனா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி, ஆனா அவன் கிழவனாவும் வருவான், யார் அவனை தடுக்க முடியும்? அதே பரம்பொருள் தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே அம்மா அப்பாவாக வர்றது, ஆசானாக வர்றது, உற்ற நண்பனாக வர்றது. ஏன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே அந்த ஆண்டவனுடைய ஸ்வரூபம் தான், இதை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா? என்ன அர்த்தம்னு கேட்டா, முருகன் வந்து அழகனா வந்தாதான் ஏத்துப்பேன்னு சொன்னா அவன் அதுக்கு ஏத்துக்கிறது இல்லை, அவன் கடவுளா தான் வருவான். இப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, கடவுள்னா இப்படி வரணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாமே இங்க கடவுள் தானேப்பா. அதே முருகன் தான் கிழவனா வந்திருக்கிற மாதிரி, அதே பரம்பொருள் தான் உலகமா வந்திருக்கு. இதை முதல்ல நேசி, இதுக்கு உன்னால் முடிஞ்ச சேவையை செய், அப்போ உனக்கு சரியான விழிப்புணர்வு உண்டாகும். என்ன அர்த்தம்னு கேட்டா, அதே கடவுள் தான் இங்கே உலகமாகவும் உயிர்களாகவும் எல்லாமாகவும் வந்திருக்கிறார். எப்படி முருகன் கிழவன் வேஷம் போட்டு அந்த ஜீவன் நோக்கி வந்தாரோ, அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில அதே பரம்பொருள் தான் இங்கே நம்ம அம்மா அப்பாவாக, நண்பனாக,
இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசியும் வந்திருக்காரு. ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆனந்தம். புரியாட்டி பிரச்சனை கிடையாது, கவலைப்படாதீங்க. எப்படி யானை துரத்திட்டு வந்தபோது வள்ளி ஓடி போய் வேணுமோ வேணாமோ முருகனை அழைத்து கொண்டாலோ, அதை போல நம்ம வாழ்க்கையில பயங்கரமான தாபங்கள் அப்படின்னு அர்த்தம், நிறைய துக்கம் ஏற்படும் பொழுது, அதாவது ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு அல்லல் வாழ்க்கையில் ஏற்பட்டு, தாபத்திரயம்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் உள்ள தாபங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நம்ம ரொம்ப அவதிப்பட்டு அல்லல் படும் போது, நாம் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் முருகன் நோக்கி ஓடுவோம் இல்லையா? ஸோ யானை துரத்திட்டு வர்றது என்ன பொருள்னு கேட்டால், நம்முடைய இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய தீவினைகள் துரத்தி கொண்டு வருது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த உலகத்தில் அல்லல் பட என்ன செய்கிறோம்னு கேட்டால், பகவானை நோக்கி ஓடி நம்மளும் அறியாமல் பகவானே காப்பாத்துன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கருணை விழுந்து பகவான் என்ன செய்கிறார், நம்மளை புறம் தள்ளுறதில்லை, நம்மளை தன்னோடு சேர்த்துக்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்லி வந்த அந்த அந்த என்ன சொல்ற அந்த சிம்பல், அந்த உருவகம் விளங்கிட்டே வந்துச்சா? ஆனால் கடைசி விளங்கிச்சான்னு தெரியல. ஸோ இதுதான் முருக தத்துவத்துடைய சாரம். ஆக கடவுள் வந்து வானத்தில் எங்கேயோ இருக்கார், இல்லை பழனியில் இருக்கார், இல்லை காசியில் கைலாசத்தில் இருக்கார், வைகுந்தத்தில் இருக்கார் அப்படின்னு நினச்சி இப்படி வந்தால்தான் நான் ஏற்றுப்பேன்னு சொல்லக்கூடாது. அதே கடவுள் தான் மனுஷ ரூபமாகவும் வரார், எல்லா ஜீவராசிகளிலையும் இருக்கார். அதே கடவுள் தான் நம்மளோட அம்மா அப்பாவை வரார், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சி, அன்னை பிதாவின் அடியை வணங்குக, தன்னை போல சகலமும் ஓம்புக அப்படின்னு சொல்லிட்டு நச்சினையில் சொல்லியிருக்கார். இன்னைக்கு அடுத்து அதுதான் பேச போகிறோம். தன்னை போல சகலமும் ஓம்புகன்னு சொல்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், அதே கடவுள் தான் மாறுவேஷம் போட்டு எப்படி முருகன் கடவுளாக வந்தானோ அதே கடவுள் தான் இங்கே உலகமாக வந்திருக்கார் நம்ம முன்னாடி. அதில் முக்கியமாக நம்மளோட அம்மா அப்பாவாக வந்திருக்கிறது, நம்முடைய ஆசானாக வந்திருக்கிறது, உற்ற நண்பனாக வந்திருக்கிறதும் அவர் தான், வேறு வேஷம் போட்டு வந்திருக்கார். இதை நம்ம கண்கொண்டு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம புத்திசாலி. அப்போ என்ன செய்வோம், உண்மையிலே நேசிக்கலாம் இந்த உலகத்தை. எவனாவது ஒருவன் நான் கடவுளாக நேசிக்கிறேன், இந்த உலகம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னானா அவன் முழுமையான ஞானி கிடையாது. You understand what I'm saying? Aha, Vivekananda sonar. Let the stone gods wait. Let the wooden gods wait. These are the living gods. Go and worship these living gods, sonar. Thannudaiya sahodara sahodaril, indha ulagathula vaalrar jeevangala sonar. They are the living gods, sonar. So aha, avan eppadi vena maaruvesham pottu varalam. Adha unaraatti kavala padadinga. Vaalkai namakku varra allal irukke, thunbam thuyaram irukke. நம்மளை அறியாமல் நம்மளை அவன்கிட்ட ஓட செய்யும், எப்படியோ அவனை நாம் சரணடைவோம். அப்படி துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம புழைச்சிக்கணும்னா என்ன செய்யணும், விழிச்சுக்கணும். கிழவனாக வந்திருக்கிறது முருகன் தான் உணர்ந்த மாதிரி, இந்த உலகமாக வந்திருக்கிறது என்னுடைய பரம்பொருள் தாங்கிறத நம்ம விளங்கிக்கொண்டு நம்மால் என்ன நல்லதுகளை சேவைகளை செய்யணும், அன்போடு செய்யணும், அகங்காரம் இல்லாமல் செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம். அகங்காரம் இல்லாமல் செய்யணும். அப்படி செஞ்சால் everything is done. I suppose we have முடிச்சுப்போமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த சிட்னி முருகன் கோவில் நிர்வாகத்தில் இருக்க என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதை ஆர்கனைஸ் செய்த எங்களுடைய ஐயா இருக்கார், திரு ஐயா, செல்வ திரு ஐயா, தேங்க்யூ ஸோ மச் ஐயா. அவள்தான் என்னுடைய பார்த்த சாரதி, என்னை எல்லா இடத்துக்கும் கொண்டு தெரிகிற பாவம். தேங்க்யூ ஸோ மச் ஐயா. அவருடைய சகோதரி இருக்காங்க நம்ம அம்மா சரோஜினி அம்மா, தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.